அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, த்ரீ சயின்டிஸ்ட்ஸ் ரீடிஸ்கவரி, அதாவது மூன்று அறிவியலாளர்களின் மறு கண்டுபிடிப்பு. அது யார் அந்த மூன்று அறிவியலாளர்கள், அவங்க ஏன் மறு கண்டுபிடிப்பை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நாம் பேசிடலாம். மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மரபியலின் தந்தை கிரிகர் ஜோகன் மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து கலப்பின சோதனைகள் வந்து நிறைய செஞ்சார், பட்டாணி தாவரத்தில் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மெண்டல் செஞ்ச ஆய்வுகள் வந்து பார்த்திங்கன்னா 1856 1865 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சு 1866 வியன்னா பல்கலைக்கழகத்தில் தன்னோட முடிவுகளை வந்து வெளியிட்டார். இவர் வெளியிடும் பொழுது அவர் ஜீன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசினார். அதே மாதிரி மியாசிஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசினார். இது போக நிறைய ஹைப்ரிட்ஸ் வந்து எவ்வாறெல்லாம் உருவாச்சு அப்படின்னு பேசினார். ஆனால் யாருக்குமே புரியல, ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஜீன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த ஜீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, மியாசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த சமயத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை. குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, டிஎன்ஏ ஒரு வார்த்தை, இது எதுவுமே கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்தில் 1866 அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யாருக்குமே புரியலை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரைட்டா, இதெல்லாம் வந்து புரியலை, நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாவை வந்து பேஸ் பண்ணி அசம்ஷனில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க, ஸோ அப்போ மேத்தமெட்டிக்ஸும் வந்து எப்படி பிளான்ட்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 1866 அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். அதுக்கப்புறம் வந்து அவர் 1884 வந்து அவர் இறந்து போயிட்டார். அவர் இறக்குற வரைக்கும் இதை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணாமல் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1888 அப்புறம் வந்து குரோமோசோம்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் வந்து மியாசிஸ் அப்படிங்கிற ஒரு குன்றல் பகுப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் வந்து 1900 ஒரு 3 சயின்டிஸ்ட் வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்திருக்கும், ஜீனுனா என்னென்னு ஓரளவு அவங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். குரோமோசோம்னால் கண்டுபிடிச்சிட்டாங்க, மியாசிஸ்னால் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அந்த ரெண்டு விஷயங்களினுடைய கண்டுபிடிப்புக்கு அப்புறம் 1866 மெண்டல் என்ன சொன்னாரோ அதையும் புதிய கண்டுபிடிப்பையும் கோர்த்து பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்ன்றது தெளிவாக புரிஞ்சிடுச்சு. ரைட்டா, யாருக்கு அப்படின்னா, ஒரு 3 சயின்டிஸ்ட்டுக்கு. இவங்க 1900 வருஷம் மெண்டலினுடைய 1866 அவர் வந்து வெளியிட்டார் இல்லையா, வெளியிட்டு ரிஜெக்ட் ஆச்சு இல்லையா, அந்த கான்செப்டை பூரா எடுத்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூகோ டிவரிஸ், இவர் ஹாலந்து நாட்டை சார்ந்தவர். அதுக்கப்புறம் கால் காரன்ஸ், இவர் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். எரிக் வான் ஷெர்மார்க், இவர் வந்து ஆஸ்திரியா நாட்டுக்காரர். நார்மலாக இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெனியூன், ரொம்ப நேர்மையாளர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்வோம். இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உங்கள் கைக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நார்மலாக அதை வச்சுக்கிட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட்டையை போட்டுருவோம் இல்லையா. ஆனால் இவங்களுடைய நேர்மையை பார்த்தீங்களா நீங்கள்? ஸோ இந்த இடத்துல 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் அவங்க மெண்டலினுடைய ஆராய்ச்சியை எடுத்துக்கிட்டு அவங்க கற்றுக்கிட்ட குரோமோசோம்னா என்ன, மியாசிஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக வெளியில் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹியூகோ டிவரிஸ், ஹாலந்து நாட்டை சார்ந்தவர். அதே மாதிரி கால் காரன்ஸ், இவர் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். அதே மாதிரி வான் ஷெர்மார்க், இவர் ஆஸ்திரியா நாட்டை சார்ந்தவர். மெண்டலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரியா நாட்டை சார்ந்தவர் தான். அங்கே தான் வந்து பிறந்தார், அங்கே தான் படித்தார் அப்படிங்கிற மாதிரியாக சில விஷயங்கள் வந்து நீங்கள் மெண்டலினுடைய வாழ்க்கை வரலாறு, லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெண்டலில் படிச்சிருப்பீங்க. பொதுவாக அவர் வந்து அந்த 10 வருஷம் செஞ்ச ரிசல்ட் வந்து 1866 வந்து அக்செப்ட் ஆகாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் எந்த புத்தகத்துலேயுமே கொடுக்கப்படலை. அந்த இடத்துலையுமே வந்து 1884 வரைக்கும் அக்செப்டே பண்ணலை கடைசி வரைக்கும். ஏன்னா வந்து அது சொல்கிறவங்களுக்கு வந்து அறிவு இருந்தாலும் கேட்குறவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற திறன் வேணும்ல, ஸோ அந்த திறன் வந்து இல்லை. ரைட்டா, ஏன் அப்படின்னாக்கா அவங்கள சொல்லியும் குற்றம் இல்லை. ரைட்டா, அந்த இடத்துல எந்த கண்டுபிடிப்புமே இல்லாத காலகட்டத்தில் இது எப்படிங்க சார் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்வெஸ்சன் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள், நாம் இன்றைக்கி சாப்பிடக்கூடிய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெண்டல் கொடுத்தது தான். அது போக ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதே மாதிரி டிஎன்ஏ கண்டுபிடிச்சது, ஜீன் கண்டுபிடிச்சது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சது மெண்டலினுடைய ரிசர்ச்சுக்கு அப்புறம்தான். இந்த 3 பேர் அதை வெளியில் விட்டதுக்கு அப்புறம்தான், 1900 வருஷத்தில் இந்த 3 பேர் வெளியில் விட்டதுக்கு அப்புறம்தான் புதுசாக நிறைய விஷயங்களை கண்டறிந்தோம். இந்த 3 பேரும் வந்து இதை வெளியில் விடலை அப்படின்னாக்க
அந்த இடத்துல நாம் ஜீனை வந்து ரொம்ப லேட்டாக தான் நாம் கண்டறிஞ்சிருந்திருப்போம், டிஎன்ஏவையும் ரொம்ப லேட்டாக தான் நாம் கண்டறிஞ்சிருந்திருப்போம், சரியா? ஸோ அப்போ இந்த மூணு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க, கால் காரன்ஸ், வேன் ஷெர்மார்க் அண்ட் ஹியூகோ வீரிஸ். இந்த மூணு பேரையும் மெண்டலினுடைய ஆராய்ச்சியை ரீடிஸ்கவரி பண்ணினவங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கோங்க. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.